மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா கொடுக்கலாம் சார். சார் அவளுக்கு அவருக்கு வந்து நிறைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு சரிங்களா. அவர் வந்து விஜய் டிவியில் வந்து ஆங்கராக பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வந்து வளர்ந்து வந்திருக்காருன்னா அவரோட முழுக்க முழுக்க அவரோட டேலண்ட் மட்டும்தான். எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் தனியாக வந்திருக்காப்பு. கண்டிப்பாக கொடுக்கலாம் சார். அது மாதிரிலாம் ஒன்றும் சிம்பிளாக இருக்கிற சிம்பிளாகவே இருக்கட்டும். எவ்வளோதான் இந்த டேக் கொடுத்து அவரை வந்து பிரிக்க வேண்டாம். அவரு வந்து ரஜினி மாதிரியே நிறைய படங்கள்ல ஹிட் ஆகணும். இதே மாதிரியே சிவகார்த்திகேயனாவே இருக்கட்டும். ஆமா அதுதான் அவருக்கும் நல்லது. தேங்க்யூ சோ மச். ஒருத்தவங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க அவங்களுக்கு அழகு. அவரு தனியா வரும், அவரு வருவாரு. நடிக்கிறாரு அவரை மாதிரியே இருக்கும். இல்லை கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்காரு, கண்டிப்பாக கொடுக்கலாம். அவருக்கு ஒரு தனி பாட்டமே கொடுத்துடலாம். ஆ சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்கலாம், கண்டிப்பாக கொடுக்கலாம். பெஸ்ட்டு இல்லை கொஞ்சம் கிளாஸாக இருந்தது படம் தான், மேபி இருக்கலாம். ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இல்லை அப்படிலாம் வேணாம், எல்லாரும் அவங்க ரோலு கரெக்டாக பண்ணால் போதும். யாரும் நம்ம இப்போது சினி ஃபீல்டும் நம்ம நார்மல் இண்டஸ்ட்ரி தான், நம்ம யாரும் போட்டிலாம் போடணும். எல்லாம் அவங்க ரோலை கரெக்டாக பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாரும் என்டர்டெயின்மெண்ட் தானே சினி ஃபீல்டுன்றது. போஸ்ட் வாங்கி அதுனா பாலிடிக்ஸ் கிடையாது. பாலிடிக்ஸ்னால் ஒரு போஸ்ட் கொடுக்கலாம். என்டர்டெயின்மெண்ட்டில் என்ன இருக்குது போஸ்ட், அதெல்லாம் அதுக்குன்னு இல்லை. அவர் என்ன பண்ணுறாரோ அதை கரெக்டாக பண்ணலாம். டாக்டர் நல்லா ஒர்க் ஆச்சு, ஆப்வியஸ்லி டானு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி பார்க்கலாம். பட்டோன்றது வேஸ்ட், அதுக்காக ஆக்டர்ஸ் நடித்தாங்கன்னா வேஸ்ட்டு. ஆடியன்ஸ்க்காக நடிக்கிறதா, ஆஸ் அ ஆடியன்ஸாக வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க ஆடியன்ஸ்க்காக நடித்தா தான் படம் நல்லாயிருக்கும். பட்டத்துக்காக நடித்தாங்கன்னா செல்ஃபிஷ் ஆகிடுவாங்க. அப்புறம் அவங்க எப்படி சொல்கிறது, இப்போது எஸ்கேலாம் செல்ஃப் மேட் ஸ்டார், ஸோ அவர் செல்ஃபிஷாக யோசிச்சார்னா அவர் எப்படி நம்மக்குள்ளேருந்து வந்த ஒரு ஆள். அவர் அவர் ஆடியன்ஸ்க்காக பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதெல்லாம் மற்றபடி பட்டத்துக்காக பண்ண வேஸ்ட். வேற லெவல், வேற அப்பா சென்டிமெண்ட் சீன் தான். கண்டிப்பாக கொடுக்கலாம், ஃபேமிலி மூவி கோசமே கொடுக்கலாம். அப்பா சென்டிமெண்ட் கொடுக்கலாம், பட்டம் கொடுக்கலாம். நான் எஸ்கே ஃபேன்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்கல, நல்லாயிருக்கு. படம் வெற்றி அடியும். இளைய தளபதி அப்படியே சொல்லிட முடியாது, ஏன்னா அவர் டிஃப்ரெண்ட் டைட்டில் தான் கொடுக்கணும் இல்லையா. ஏற்கனவே இருக்கிறத வந்து இது பண்ண முடியாது. நல்லா நடிச்சிருக்காரு, அதே மாதிரி தான் காமெடி பண்ணுற மாதிரி இருக்காரு. இந்த இதில் ஒன்றும் புதுசாக பண்ண மாதிரி தெரியல, இந்த அளவுக்குலாம் இன்னும் வரல. ஆனால் காமெடி நல்லா இருக்கு, அவர் ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் பண்ணுறாரு, அதெல்லாம் நல்லா இருக்கு. அந்த டேக் கொடுக்குற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு டேக்லாம் முக்கியம் இல்லை, அவங்க நடிக்கணும் அவ்வளோதான். டேக்குங்கிறத மக்கள் கொடுக்குறது, அதை போய் நீங்கள் வந்து தனித்தனியாக நான் எதுவும் சொல்ல அது கமெண்ட்லாம் அடிக்கல. நடிக்கிறத பாராட்டலாம் அவ்வளோதான். மற்றபடி டேக்கை பற்றி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வளர்ந்துட்டாரெல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா நடிக்கிறார், நல்ல படம் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நல்லா குடிக்கிறேன், என்டர்டெய்னர் கொடுப்பேன், அவ்வளோதான். அது நீங்கள் அவரை தான் கேட்கணும். ஒவ்வொருத்தங்களுக்கு அங்கே அந்தந்த டேக் தான், அது மாற்றி ரீப்ளேஸ்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக. இவர் நம்ம வீட்டு பிள்ளைன்னு இருக்கமே டேக் வச்சுருக்கார், ஸோ அதுதான் ஃபிட் ஆகும் கண்டிப்பாக. தளபதி தளபதி தான், இவர் இவர் தான் இல்லையா. அது அப்படி தெலுங்கு, அது எப்படி தெரியல. பார்க்கலாம், அவர் வருவார் எப்படியும். அவர் தனியாக அவர் பேரை வச்சுருவார் அவர் எப்படியும் சினிமாவில்.
நல்லா பண்ணுறாரு ப்ரோ. எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் ஸ்டைல் இருக்குண்ணா, அது நம்ம கம்பேரிசன் எதுவும் இல்லை. புரியல இளைய தளபதியெல்லாம் நீங்கள் இளைய தளபதி லெவலுக்கு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இளைய தளபதி அவர் வந்து வேறு ஆக்சுவலாக வந்துட்டு அவரை நம்ம கம்பேர் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஸோ பரவாயில்ல, லைக் இட் வாஸ் குட். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கொஞ்சம் வந்தால் எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும். எஸ்பெஷலி பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது சம் சோஷியல் மெசேஜஸ், அதுதான். ஸோ கனெக்டிவிட்டியே இல்லாத மூவிஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓடாது ஆக்சுவலாக. இந்த படம் நல்லாயிருக்கு, சூப்பர், ரியலி இட் வாஸ் குட். அடுத்து சொல்லலாம், நல்லா தான் பண்ணியிருக்காரு இந்த படம், நல்லா தான் இருந்தது. ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒர்த்து. தளபதி தான், எத்தனை பேர் வந்தாலும் தளபதி தளபதி தான். அது எப்படி கொடுக்க முடியும், அது கொடுக்க முடியாது. அது இவருக்கு வேற ட்ரெண்ட் தான், இவருக்கு இவருக்கு கொடுக்கறது வேற தான் கொடுக்கணும். அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, அதுதான். நான் விஜய்க்கு வேறங்க, அவர் டோட்டலாக வேற அவுட் ஆஃப். இல்லை இல்லை, விஜய் வேறங்க, மேலேங்க அதுக்கு. சிவகார்த்திகேயன் இப்போ வந்து ஒரு விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்கன்னு சொல்ல வரேன், கம்பேரே பண்ணக்கூடாது சொல்ல. வேறு வேறு ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அப்போ எனக்கு ஒரு ஸ்டைல் இருந்தால் இவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த மாதிரி. அதனால் அவங்களுக்கு ஒரு ஸ்டைல். ஓகே, அப்படிலாம் சொல்ல முடியாது, பட் ஆனால் அவங்க அந்த லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இல்லை இது அது அவரோட லைன் வேறு, இவரோட லைன் வேறு இல்லையா, அவ்வளோதான். அவங்க பாணி வேறு, அவ்வளோதான். ஸோ இவரோட சக்ஸஸ் அவர் அவரோட திறமை தான். பட்டம் கொடுத்தது தான் என்ன, மக்கள் செல்லுன்னு கொடுக்கலாம், அவ்வளோதான். விஜய் சேதுபதி அப்படி பார்த்தாக்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், நல்லா தான் இருக்குது. மறக்காமல் நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.